मैत्रीं भजत अकिलृजेत्रीं आत्मवदेव परा न युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्व क्रममां क्रमणं मैत्रीं भजत अकिलृजेत्रीं நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பெரியவாளுடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப விஸ்தாரமானது எத்தனை நம்ம சொன்னாலும் சமுத்திரத்திலேருந்து ஒரு டம்ளர் எடுத்த மாதிரி தான் அது அப்படிப்பட்ட பெரியவாளுடைய சரித்திரத்தில் அற்புதமான பல லீலைகளை நம்ம பார்த்துட்டே வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறுபத்தொம்போதாவது பட்டமாக அழகாக எழுந்தருளுகின்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஸ்ரீ 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 விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எழுபதாவது பட்டமாக எழுந்தருளுகின்றார் இப்படி இவர்கள் மூவரையும் பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியாக அத்தனை பேருக்கும் இருக்கும் மூன்று பேரும் அவ்வளவு தேஜஸோடு இருக்கும் அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம்னு தோணும் அப்படிப்பட்ட பெரியவாளுக்கு நைன்டீன் நைன்டி ஃபோர்னு சொல்லக்கூடிய வருடத்தில் கனகாபிஷேகமானது அற்புதமாக நிகழ்கின்றது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது வருடமானது கணக்காபிஷேகம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம எல்லாருக்குமே பெரியவா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மளோட இருந்துகிட்டே இருந்தால் அவரை பார்த்துட்டே இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் தோன்றும் ஆனாலும் தெய்வமாகவே இருந்தாலும் மனுஷியன் என்ற ஒரு ரூபத்தை எடுத்துவிட்டால் அதற்கான நியமங்களை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் இது ஸ்ரீராம அவதாரத்திலையும் நம்ம பார்த்தோம் ஆனால் பட்ட கிருஷ்ணன் அத்தனை லீலைகளை பண்ணினார் கடைசியில் ஒரு வேடுவன் கையால் தனக்கு மரணம் நிகழணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு ஆனால் கிருஷ்ணன் அதற்கு கட்டுப்பட்டே வாழ்ந்தார் அதற்கு உட்பட்டே வாழ்ந்தார் அப்படி அவதார புருஷர்களாகவே இருந்தாலும் ஏன் ஆதிசங்கர பகவத் பாதாள் மட்டும் என்ன ரொம்ப பேர் அவர் வடக்குல குகையில மறையிறார் அப்படின்னு சொல்றது உண்டு ஒரு சிலர் அவர் காஞ்சி குளத்துல இறங்கினார் அப்படித்தான் மறைஞ்சார்னு சொல்றது உண்டு என் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சரித்திரத்தையே எடுத்தா கூட அவனும் இந்த பூமியிலிருந்து கிளம்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது அது போலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது வருஷம் துவாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் மொத நாள் ஏகாதசி மறுநாள் துவாதசி ஜனவரி எட்டாம் தேதி அன்றைய தினம் அன்று பெரியவா அவருடைய அந்த சரீரமானதையும் துறந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார் போலும் ஆனால் மொதல் நாள் இன்னும் சொல்லப்போனால் அந்த கடைசி சில நாள் ஒரு பரபிரமமாகவே அவர் வாழ்ந்தார் அதாவது டாக்டர்ஸ் வந்து பார்ப்பா டாக்டர் ஸ்ரீதர் டாக்டர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அவரை பார்த்துட்டு போவா எல்லா பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாள் ஆனால் முடியாத மாதிரியே ஏன்னா இறைவன் என்பவன் நல்ல ஒரு நடிகனும் அல்லவா அவரால் முடியாதுங்கிறதே கிடையாது ஆனா தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லார் முன்னாடியும் ஒரு வேஷம் இடுவது அப்படிங்கிறது ஒன்று உண்டு ராமர் கிட்ட இல்லாத பராக்கிரமமா ஒரு நிமிஷத்துல ராவணன் அழிச்சிருக்கலாம் ஆனால் ராமன் தான் ஒரு மனிதன் என்பது போலவே தானே வாழ்ந்து காண்பித்தார் எனக்கு என்ன தெரியுங்கிற மாதிரியே தான் இருந்தார் என் கிருஷ்ணனும் அப்படித்தான் அப்படி இருக்கும் பொழுது பெரியவா அதுல ஒரு விதிவிலக்கானா கிடையாது பெரியவாலும் சாமானிய ஒரு மனுஷன் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது போலவே தான் இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அன்றைய தினம் அதாவது ஜனவரி எட்டாம் தேதி துவாதசி அவருடைய ஜன்ம நட்சத்திரம் அனுஷத்தில் வந்தார் அனுஷத்துலேயே தான் சித்தியாரார் அப்படி அவருடைய நட்சத்திரமான அனுஷத்தில் மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தி எட்டு அந்த மணிக்கு பெரியவா சித்தியாரா இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா மடத்தில் இன்னிக்கும் நம்ம போய் பார்க்க முடியும் ஒரு கடிகாரம் இருக்குது அந்த கடிகாரம் சரியாக ரெண்டு ஐம்பத்தெட்டுக்கு நின்று விட்டது அந்த கடிகாரம் சரியாக பெரியவா எப்போ சித்தியானாலோ அந்த டைம்க்கு அந்த கிளாக் ஆனது வந்து நின்று போயிடுத்து இன்றைக்கும் நம்ம போனால் அதை பார்க்க முடியும் மடத்தில் போய் காஞ்சி மடத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி பெரியவா சித்தியானார் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் மற்றொரு பக்கம் பெரியவா எப்பொழுதும் நம்மளோடையே தான் இருந்துட்டுருக்கார் எப்படின்னார் அத்வைத்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்லையே பார்த்தோம் அந்த பரபிரமமானதுக்கு அழிவே கிடையாது அப்படிப்பட்ட பெரியவா நம்ம எல்லோரோடும் இருந்துட்டே இருக்கார் சர்வமாக வியாபித்து தான் இருக்கின்றார் வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவோன் என்று பரமேஸ்வரனை சொல்லுவது போல பெரியவா அனைவருக்கும் அனுகிரகங்களை சர்வமாக வியாபித்து இருந்து கொண்டு நமக்குள்ளேவும் இருந்து கொண்டு அள்ளி அள்ளி வரங்களை தந்து கொண்டு தான் இருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது அப்படிப்பட்ட பெரியவாளுடைய ஒரு கீர்த்தனத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம் எம் எஸ் சுபலட்சுமி அம்மா யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பாடும்பொழுது பெரியவா ஒரு கீர்த்தனம் எழுதி கொடுங்கறா அப்போ அவளுடைய ஒரு விஜயாபனத்துக்காக பெரியவா அற்புதமான இந்த கீர்த்தனத்தை தருகின்றார் மைத்ரிம் பஜத அகில ஹிருஜயத்ரிம் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனத்தின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாரும் யுத்தத்தை உடனும் எல்லாருக்குமே சாந்தி அதாவது வாழு வாழ விடு என்று சொல்வது போல எல்லாருக்கும் மனசாந்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு லோகத்துக்கு ரொம்ப அவசியமானது எது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த கீர்த்தனையின் மூலமாக சொல்கின்றார் ஜனனி பிரித்வி காமது காஸ்தே இது அனைத்தும் அதாவது இந்த பூமிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது மண் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அதற்காக யாரும் அடிச்சுக்க கூடாது யுத்தங்கள் எல்லாம் இல்லாத எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் எல்லாரும் ஒரு மித்திரபாவத்தோட மைத்ரின்னு ஆரம்பிக்கிறார் அதனால தான் மித்திரபாவத்தோடு எல்லாரும் இருக்க அப்படின்னு சொல்கின்றார் அதுல கடைசியில் முடிக்கும் பொழுது ரொம்ப அழகு ஜனானாம் என்று சொல்கின்றார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஸ்ரேயோடு இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கின்றார் ஜனனீ ஜனனி ப்ரித்வீ காமது सकल धाम्यतदत्त दयत्वं जनतदाम्यतदत्त दयत्वं जनत श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् சகல ஜனானேயோயான் சகல ஜனானா அனைவரும் அற்புதமாக ஸ்ரேயசோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனமானதை பாரத ரத்னா டாக்டர் எம் எஸ் சுபலக்ஷ்மி அவர்களுக்கு கொடுத்தார் யூவனுக்கு எம் அம்மா போயாச்சு அங்கே போய் உட்காந்து பாடும் பொழுது பாட ஆரம்பிக்கணும் ஆனால் குரல் சுத்தமாக வெளியில் வரல தொண்ட கட்டி போயிருக்கு ஒரு வார்த்தை வெளில மாட்டேங்குறது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியல ஆனால் பரமாச்சாரியாளத்துல இடத்துல அம்மாவுக்கு ரொம்ப பக்தி உண்டு பெரியவா நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லி அவர் கொடுத்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு வாயிலையும் போட்டுண்டாளாம் அதன் பிறகு பாட ஆரம்பித்தா எப்படி அந்த கச்சேரி அதன் பிறகு நடந்தது என்பது உலகம் அறிந்தது அவ்வளவு பாரத தேசத்தின் ஒரு பெருமை என்ன என்பதை யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் ப்ரூவ் பண்ண ஒரு பெரிய விஷயம் எம் எஸ் அவனுடையது அது அது எம்எஸ் அம்மா அத்தனை அழகாக செய்வதற்கு அதை எம்எஸ் அம்மா அத்தனை அற்புதமாக செய்வதற்கு பெரியவாளுடைய ஒரு அனுகிரகம் முக்கிய காரணம்னு சொன்னால் மிகையாகாது அப்படி காஞ்சி மகா சுவாமிகள் எப்பொழுதும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றார் நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றார் அவர் சொன்னது போல அவருடைய ஒரு பேர் அருளினால் ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம் என்று லோகத்தில் உள்ள அனைவரும் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி சர்வே ஜனாக சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து என்று நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய அடிப்படை என்ன என்று பார்த்தால் ஸ்வயமாக நமக்கென்று வேண்டிக்கொள்ள தெரியாது உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் பிரார்த்தித்து அந்த பெரியவாளுடைய ஒரு பேரருளை பெறுவோம் என்று சொல்லி விட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க